அஸ்ஸலாமு அலைக்கும் அல்சியா சேனல். இன்றைக்கி வந்து புதினா, மல்லி, கருவேப்பிலை வச்சு ஒரு துவையல் அரைக்க போகிறேன். இதற்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் நல்லெண்ணெயில் ஒரு 2 ஸ்பூன் உளுந்து வத்தல், 3 வத்தல் வச்சுருக்கேன். இப்படி வறுத்துக்கிடணும், எல்லாத்தையுமே வறுத்துக்கிடணும். கொஞ்சம் புளி, மல்லி இலை, கருவேப்பிலை, இது வந்து டேட்ஸ் இந்த மாதிரி டேட்ஸில் ஒரு 2 டேட்ஸ் வச்சு அரைங்க. டேட்ஸு 2 பல் பூண்டு, கொஞ்சம் எலிஜி காயப்பொடி கொஞ்சம் காண் வைக்கணும். புதினா இலை இதில் வந்து கொஞ்சம் தேங்காய் வச்சுக்கணும். கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வத்தலும் 1 ஸ்பூன் உளுந்த பருப்பு, தோலில்லாத உருட்டு உளுந்த பருப்பு வச்சுருக்கேன். கருவேப்பிலை வச்சுருக்கேன், மல்லி இலை வச்சுருக்கேன், கொஞ்சம் 2 பேரிச்சம்பழம், 2 பல் பூண்டு, புதினா, புளி, பெருங்காய பொடி, கொஞ்சம் தேங்காய் துருவல். இப்போ இந்த தேங்காய் துருவலை நல்லெண்ணெயில் கொஞ்சம் வறுத்துக்கணும். இது வறுக்கும் போதே கூடவே காயப்பொடி, எலிஜி காயப்பொடி கொஞ்சம் போடுங்க. 1 பெப்பர் அளவு போட்டால் போதும். போட்டு இதை நல்லா கறியாமல் லைட்டாக வறுத்துக்கணும். வறுத்துட்டு புதினா, மல்லி, கருவேப்பிலை எல்லாம் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு இதை வறுக்கக்கூடாது. டேட்ஸை வந்து வறுக்கக்கூடாது. 2 டேட்ஸ் வச்சுருக்கேன், இவ்வளோ இதுக்கு 2 டேட்ஸ் வச்சுருக்கேன். இதை வறுக்கக்கூடாது. இதை வறுக்காமல் தான் நம்ம வந்து துவையில் அரைக்கணும். துவையில் அரைச்சிட்டு புளி கொஞ்ச காலத்தை வைக்கணும். நம்ம என்ன செய்யணும், தயிர் இருக்குதுல்ல, அது 1 ஸ்பூன் புளிப்பில்லாத தயிர், புளிப்பில்லாத தயிர் வந்து 1 ஸ்பூன் துவையில் அரைச்ச பிறவும் அதில் போட்டு விரவிடணும். இந்த துவையல் சாதத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். நீங்கள் சப்பாத்தி, பூரிக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். இப்போ இதை நல்லா எல்லாத்தையுமே நான் வறுத்துடுறேன். கறியை விட்டுறாதீங்க. நான் இதிலையே பெருங்காய பொடி போட்டுட்டேன். சும்மா தேங்காய் வந்து அந்த பச்சை வாடை போகிற அளவு தான் வறுக்கணும். ரொம்பலாம் ஒன்றும் வறுக்க வேண்டாம். தேங்காய் வறுத்தாச்சு. இப்போது புதினா, கொஞ்சம் எண்ணெய், ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. இந்த புதினாவோடைய மல்லி இலை, கருவேப்பிலை, ஏற்கனவே வத்தல் உளுந்த வறுத்துட்டேன், பூண்டையும் அதோடையே போட்டுருங்க. இந்த பேரிச்சம்பழத்தை மட்டும், டேட்ஸை மட்டும் வறுக்க வேண்டாம், அதை தனியாகவே அப்படி வச்சுருங்க. நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம துவையல் அரைக்கலாம். ஃபஸ்ட்டு வறுத்த தேங்காய், உளுந்தம்பருப்பு, வத்தல் போட்டு இப்படி பவுடராக ஆக்கிடணும். ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச மல்லி, புதினா, கருவேப்பிலை அந்த இதை போட்டு கடைசியில் ஈத்தம்பழத்தையும் போட்டு அடித்ததுக்கப்புறம் தான் தயிர் ஊற்றணும். இப்போ நான் அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இவ்வளோ போட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடணும். உப்பு போட்டு இப்போ இதை மல்லி, புதினா, கருவேப்பிலை, தேங்காய், வத்தல் எல்லாம் போட்டு அரைச்சாச்சா, இப்போ 2 ஈத்தம்பழம் இதை போட்டுட்டு கொஞ்சம் 1 ஸ்பூன் தயிர், ரொம்ப தயிர் ஊற்ற வேண்டாம், ஏற்கனவே நம்ம புளி போட்டிருக்கோம். அவ்வளோதான் இந்த துவையல். டுடே சமையல் இன்றைக்கி என்னது, டேட்ஸ் வச்சு மல்லி, புதினா, கருவேப்பிலை வச்சு ஒரு துவையல் சாதம், சாதம், கோழி வந்து கொஞ்சம் குழம்பு. சால்னா மாதிரி வச்சுருக்கேன் கோழியை வச்சு ஒரு ரசம். இதுதான் டுடே சமையல். நீங்கள் வந்து துவையல் அரைக்கும் போது டேட்ஸ் வச்சு அரைங்க, அது ரொம்ப சுவையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து அந்த டேட்ஸ் வந்து உடம்புக்கு நல்லது. மல்லி, புதினா, அந்த டேஸ்ட்டை நீங்கள் பாருங்கள். அரைச்சிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் ரசம், ஜீரக ரசம், மிளகு ஜீரகம் போட்டு ஒரு ரசம். இதுதான் டுடே சமையல்.
இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். உங்களுடைய இதை சமையல் பண்ணி இந்த துவையல் அரைச்சி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.